நீங்கள் தேவனோடு பழக பழக தேவனுடைய ஞானம் உனக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். வசனம் சொல்லுங்கள், சாலமோனோடு தேவ ஞானம் இருந்தது. அந்த அபிஷேகத்தை அவன் பெற்றான். தேவனத்தில் தேவன் கேட்குற, உனக்கு நான் என்ன செய்யணும், அது ஞானம் வேணும்னு கேட்டான். இந்த உலகத்தில் வேறு யாரும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஞானம் வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஞானம் என்பது என்ன? அறிவு. எஸ்அப்பா எனக்கு அறிவு இல்லை, எனக்கு அறிவு கொடுங்கன்னு யாராவது கேட்குறோமா? கேட்கல. நம்ம கேட்குறதெல்லாம் பணம் பணம் பணம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் ஞானத்தை எதிர்பார்க்கும்படியாக. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஞானவானங்கள் நம்மளே நினச்சி கொண்டிருக்கோம். தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி பார்க்குறோம்? நம் சொந்தக்காரர்கள், நம்ம பந்தங்கள், நம்ம பார்க்குற அன்றாட பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம ஞானம் எப்படி இருக்கோ, நம்ம அறிவு எப்படி இருக்குது, நம்ம சிந்தனை எப்படி இருக்குது, இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தேவன் பரலோகத்திலேருந்து உன்னை பார்க்கும் பொழுது உன் ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கு என்று கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். நம் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம் ஞானம் இல்லாதபடி இருக்கிறோமா? தேவனோடு நீங்கள் பழக 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 தேவன் உங்களுக்கு ஞானம் கொடுக்குறவராக இருக்கிறார். நான் எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணணும், எப்படிப்பட்டவர்களோடு நான் பேசணும், எந்தெந்த பழக்கம் என்னை விட்டு விலகணும், சில இந்த தீய பழக்கங்கள் என்னை விட்டு விலகுவதற்கு நான் என்ன செய்யணும்னு நீங்கள் தேவனோடத்து பழக ஆரம்பித்தாதான் தேவன் ஞானம் உங்கள் வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்கும். இன்றைக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஞானத்தை பெருக விரும்புகிறார். அன்பு நித்யம் டிவி நேயர்களே, இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேச ஆயத்தமாக இருக்க. இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை யோபு 22:21 நாம் வாசிப்போமா? நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அல்லேலூயா. நாம் தேவனோடு பழகி கொள்ள வேண்டும். வசனம் சொல்கிறது, நீ அவரோடு பழகி சமாதானமாயிரு. என் அன்பு ஜனமே, கர்த்தரோடு நீ பழகி கொள்ள வேண்டும். நம்ம பழக்கத்தை தேவனிடத்தில் வைக்க வேண்டும். நம்ம அநேக நேரம் நம்ம பழக்கம் எதோடு நம்ம இருக்குது கனெக்ட் பார்த்திங்கன்னா, நண்பரோடு இருக்கும், உறவுகளோடு இருக்கும். நம்ம பழக்கம் யாரோடு இருக்கோ அவங்களை குறித்து தான் என்ன பண்ண முடியும், நம்ம சூழ்நிலையும் மாறும். எப்படி? ஒரு கவிஞர் அழகாக சொன்னார், என்னென்னு உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நண்பன் என்ன பழக்கத்தில் இருக்கிறானோ, நண்பன் என்ன குணாதிசயங்கள் இருக்கிறானோ, அதுதான் அவங்க கூட பழகிறவங்களுக்கும் இருக்கும். பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, அந்த தவறான பிள்ளைகளோட பழகும் பொழுது இந்த மாதிரி ஊர் சுற்றுற பிள்ளையோட சேராத, தவறான பிள்ளையோட சேராத, நல்ல பிள்ளையோட உன் பழக்கத்தை வச்சுக்கோ. ஒரு நல்ல பிள்ளைகளோடு நம்ம பழக்கத்தை வைக்கும்போது நம்ம சிந்தனைகளும் நம் நினைவுகளும் நல்லதாகவே மாறும். ஏன்னா அவங்க திங்கிங்லாம் அப்படி தான் இருக்கும். எனி டைம் சண்டை சண்டை சண்டை, எனி டைம் பிரச்சனை பிரச்சனை, எனி டைம் பாவம் பாவம், இப்படி இந்த சூழ்நிலையோடு இருக்கிறவங்களை பழகினா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, அதே பிரச்சனை அதே பாவங்களோடையே நம்ம என்ன பண்ணுவோம், கடந்து போவோம். இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், நம்ம எப்படி இருக்கணுமா, தேவனோடு பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரி, நாம் எப்படி பழகுவது, அதுதான் உங்கள் கேள்வியாக இருக்கும். தேவனோடு நம்ம எப்படி நம்ம உறவுகளோடு பழகிறோம், நம் உறவுகளோடு எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம உறவுகளோடு இனி எப்படி பேசுகிறோம், அதே போல் என்ன பண்ணோம், நம்ம தேவனோட பேசி பழகிக்கொள்ள நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் நம்ம என்ன பண்ணோம், தேவனோடு பேசிக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் தேவனோடு நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி தான் தேவன் விரும்புகிறார். தேவன் சொல்லுகிறார், மனிதரோடு நான் பேசுவதற்கு அவர் விரும்பப்பட்டார். ஆதி ஆகமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஆதாமோடு தேவன் பேச தினந்தோறும் மாலை நேரங்களில் வந்துட்டு தேவன் மனிதரோடு பேச விரும்பினார். ஆனால் மனிதன் தான் என்ன பண்ணாங்க, பாவத்துக்கு நேராக கடந்து போய் சர்பத்தோடு பேசுறதுனால தேவன் பேசுவதன் சத்தத்தை அவன் கேட்க பயந்தா, ஓடினான், ஒளிஞ்சா, கடைசியில் அந்த தோட்டத்தை விட்டு அவன் கடந்து வெளியே வந்தான். பாவம் அவன் நிமித்தமாக பிறக்க ஆரம்பித்தது, பனிஷ்மெண்ட் கிடச்சது. நம்மளும் என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தோடு அவனோடு கூட சேர்ந்துருக்கும். இன்றைக்கி நம்ம பழக்கம் யாரோடு இருக்குது? என் அன்பு ஜனமே, நம்ம 24 மணி நேரம் ஒரு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த 24 மணி நேரத்தில் தேவனோடு உன் பழக்கம் எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ நேரம் இருக்குது? ஒரு வசனத்தை படிப்போம். எசையா 11:2 நம் வாசிக்க கேட்போமா? ஞானத்தையும் அறிவையும் அருளும் ஆவியும், ஆவியும் ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஹல்லேலூயா.
தேவ அபிஷேகம் ஒரு மனிதனை தொடும் என்றால், தேவன் வல்லமை ஒருத்தர் மேல இறங்கும் என்றால், தேவனோடு அவன் தினந்தோறும் கனெக்டில் ஒரு உறவில் இருக்கிறாங்கன்னா, தேவன் பழக்கம் அவனுடைய பழக்க வழக்கங்களை தேவனோடு இருக்கும்பொழுது எப்படி இருக்குமா? தேவன் எப்படிப்பட்ட ஞானத்தை அவனுக்கு கை கொடுக்குறார்? இந்த வசனம் சொல்லுகிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அப்போ நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகம் ஆவி. இன்றைக்கி இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா, நம்ம அபிஷேகம் பெற்றவர்களில் தான் இருப்போம். தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவ அபிஷேகம் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கும். நீ முழுக்க ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கும் பொழுது தேவ வல்லமை நமக்கு நிச்சயமாக நம்ம இடத்துல கடந்து வந்திருக்கும். அப்போ தேவ ஆவியானவர் ஒரு மனிதனிடத்தில் இடைபடுகிறார் என்றால், நம்மளோட பழக்க வழக்கம் தேவ ஆவியானவரோடு இருக்கும் என்றால், நம்ம வாழ்க்கை எப்படியா இருக்குமா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியே. இன்றைக்கி நிறைய மனிதர்கள் செய்கிற தவறு என்ன பார்க்குறோன்னா, ஞானம் இல்லாமல் நடந்துப்போம். நமக்கு ஞானம் இல்லாதனால நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளையோடு நம்ம எப்படி வளர்க்கணும்னு தெரியாமல் இருக்கும். பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் அந்த பிள்ளையோட வாழ்க்கை சீரழிப்பதற்கு பெற்றோரே ஒரு காரணமாக இருக்கும். ஞானம் இல்லாமல் குடும்பத்தை நடத்துவோம். வருகிற வருமானத்தை 30 நாள் செலவிடாமல் வெறும் 20 நாள் 5 நாளில் செலவிட்டு ஞானம் இல்லாமல் மாட்டிப்போம். கடன் கூட வாங்குறதும் ஞானம் இல்லாத காரியம். வியாதிக்கு மருந்து எடுப்பதும் ஞானம் இல்லாமல் வியாதிக்கு மருந்து எடுத்தோன்னா அந்த வியாதி என்ன பண்ணாது? பூர்த்தி ஆகாது, சரியாகாது, அது இன்னும் மேற்கண்டு பிரச்சனையை உண்டு பண்ணும். ஆம் என் அன்பு சகோதரி சகோதரி, இந்த நாள் கத்திரவனோடு பேசிக்கொண்டிருக்கார். நீங்கள் தேவனோடு பழக பழக தேவனுடைய ஞானம் உனக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். வசனம் சொல்கிற சாலமோனோடு தேவ ஞானம் இருந்தது. அந்த அபிஷேகத்தை அவன் பெற்றான். தேவனத்தில் தேவன் கேட்குற உனக்கு நான் என்ன செய்யணும், அது ஞானம் வேணும்னு கேட்டான். இந்த உலகத்தில் வேறு யாரும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஞானம் வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஞானம் என்பது என்ன? அறிவு. எஸ்அப்பா எனக்கு அறிவு இல்லை, எனக்கு அறிவு கொடுங்கன்னு யாராவது கேட்குறோமா? கேட்கல. நம்ம கேட்குறதெல்லாம் பணம் பணம் பணம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் ஞானத்தை எதிர்பார்க்கும்படியாக. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஞானவானங்கள் நம்மளே நினச்சி கொண்டிருக்கோம். தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி பார்க்குறோம்? நம் சொந்தக்காரர்கள், நம்ம பந்தங்கள், நம்ம பார்க்குற அன்றாட பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம ஞானம் எப்படி இருக்கோ, நம்ம அறிவு எப்படி இருக்குது, நம்ம சிந்தனை எப்படி இருக்குது, இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தேவன் பரலோகத்திலேருந்து உன்னை பார்க்கும் பொழுது உன் ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கு என்று கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். நம் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம் ஞானம் இல்லாதபடி இருக்கிறோமா? தேவனோடு நீங்கள் பழக 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 தேவன் உங்களுக்கு ஞானம் கொடுக்குறவராக இருக்கிறார். தேவன் ஞானம் உங்களோடு இருக்கன்னா அநேக இடங்களில் நம்ம எப்படி இருப்போம்? ஜெயித்தவர்களாக இருப்போம். சில தவறுகளில் நம்ம சிக்காதபடி நம்ம என்ன பண்ணுவோம்? அதுலேருந்து தப்பித்துக்கொள்வோம். ஞானம் இல்லாமல் சில பேர் பிரச்சனை மாட்டோம். இப்போ ஞானம் இல்லாமல் இந்த காரியத்தை செஞ்சுட்டப்பா. சில பேர் பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஞானம் இல்லாமல் இந்த தொழில் ஆரம்பிச்சிட்டேன், இன்றைக்கி நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கும், ஒரு நல்ல வேலை செய்வதற்கும், இல்லை ஒரு வீட்டில் ஒரு சமையல் செய்வதற்கும், இல்லை நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதற்கும், நம்ம பேசுவதற்கும் ஞானம் வேண்டும். இந்த ஞானம் இல்லைன்னா தேவனை என்ன பண்ணார்? அவர் மேலே பிரியம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு பிள்ளை வந்து ஞானமாக இருக்குது, புத்தியாக இருக்குது. நான் சொல்லி படிப்பு ஞானம் வேறு, நான் சொல்ல பொது ஞானம். இன்றைக்கி ஜெபிக்கணும், சபைக்கு போகணும், நான் தேவனோடு இன்றைக்கி ஓய்வு நாள் தேவனோடு செலவிடணும், நான் மீதி இருக்க நேரம் ஜெபிக்கணுன்றது ஒரு ஞானம். என்ன இந்த நேரத்தை என்ன பண்ணணும்? பாவத்திற்கு செலவிடாதபடி நான் என்ன பண்ணணும்? புரோஜனமாக செலவிடணுன்றது ஒரு ஞானமான காரியம். குடும்பத்தை வழிநடத்துறது ஒரு ஞானமான காரியம். சபையை வழிநடத்துறது ஒரு ஞானமான காரியம். ஒரு ஊழியத்தை நடத்துவது ஒரு ஞானமான காரியம். இப்படிப்பட்ட ஞானமாக இல்லாதனால நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணிடுறோம்? பிரச்சனைகள் வருகிறது. அப்போ தேவனோடு நம்ம உறவு கொள்ளும் பொழுது, தேவனோடு பழகும் பொழுது தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நேரில் பார்க்கிறவர்கள் அப்படியே கரைகளை இதயத்தில் வைத்துக்கொண்டு சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. நீங்கள் ஞானம் உங்களுக்குள்ளே இருக்க, அந்த தேவன் கொடுக்குற ஞானம் இருந்தாவே தேவனோடு நீங்கள் பேச ஆரம்பிச்சுடுங்க. ஆண்டவரே சொல்லுங்கள், டிரைவ் பண்ணும்போது ஆண்டவரே எனக்கு இந்த வண்டி ஓட்ட எனக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கி என்ன வேலை செய்யணும்? இன்றைக்கி எப்படிப்பட்டவர்களை சந்திக்கணும்? நான் எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணணும்? எப்படிப்பட்டவர்களோடு நான் பேசணும்? எந்தெந்த பழக்கம் என்னை விட்டு விலகணும்? சில இந்த தீய பழக்கங்கள் என்னை விட்டு விலகுவதற்கு நான் என்ன செய்யணும்னு நீங்கள் தேவனோடத்து பழக ஆரம்பித்தாதான் தேவன் ஞானம் உங்கள் வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்கும். இன்றைக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஞானத்தை பெருக விரும்புகிறார். நீங்கள் அவர்களோடு பழக கற்றுக்கோங்க.
என் கூட செய்தியை பார்க்குறவங்கள அப்படி நெஞ்சில் ஒரு விஷயமா கை வைத்து, ஆண்டவரே எனக்கு உங்களோட ஞானத்தை எனக்கு கொடுங்க, உங்களிடத்தில் பழகுவதற்குண்டான ஞானத்தை எனக்கு கொடுங்க. கேளுங்க, நிச்சயமாகவே நீங்கள் ஒரு ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, அந்த வசனம் சொல்லுது, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியையும். உணர்வு, உணர்வுனால் சில பேருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, உணர்வு இல்லாத ஒரு மனிதனாக இருப்பாங்க. பிள்ளைங்க கஷ்டப்படும், மனைவி கஷ்டப்படுவாங்க, கணவன் கஷ்டப்படுவான், அந்த உணர்வுக்கா எனக்கு செலவு வேணும் அப்படின்னு அந்த காரியத்தில் இருப்பாங்க. சில பிள்ளைங்க எனக்கு பைக்கு வேணும்னு இருப்பாங்க, அந்த பெட்ரோல் வாங்கி கொடுக்க ஒன்றும் பணம் இல்லாமல் இருக்கும், இல்லை பணம் இருந்தும் வாங்கி கொடுக்காமல் இருக்காங்கன்னா அந்த பைக் அந்த பிள்ளைக்கு தேவையா, இல்லை தேவையில்லாத காரியத்தை செய்து பிரச்சனை வருமானு சொல்லிட்டு அந்த ஞானத்தோடு பெட்ரோல் இருப்பாங்க. பிள்ளை ஞானம் இல்லாமல் இருக்கும், அந்த உணர்வே இருக்காது. கஷ்டப்படுறாங்க, இல்லை எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்பாங்க. சில பண்டிகை நாட்கள்லாம் வரும்போது எனக்கு இது வேணும் சொல்லி இந்த பிள்ளைகளோ சில குடும்ப உறவுகளும் கேட்கும்பொழுது அந்த ஞானம் இல்லாமல் அந்த குடும்பத்தில் நடத்தும் பொழுது சில பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. சில பேர் பெருமைக்காக சொந்தத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்துடுச்சுன்னா அவங்க செஞ்சுட்டா நானும் செய்யணும். இந்த கௌரவன்ற காரியம், ஞானர்வு, உணர்வு, இது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ளுவாங்க. ஹலேலூயா. நீ கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்ய தேவையில்லை. நீ இன்னொருத்தருக்கு நான் நன்மை செய்யணும், அவங்க என் வாழ்க்கைக்கு நிறைய செஞ்சுருக்காங்க, அவங்க பிள்ளைகளுக்கு எதாவது செய்யணும் நினைக்கிறீங்க, அந்த கல்யாண நாள் தான் செய்யணும் அவசியம் இல்லை, அன்றைக்கி செய்ய முடியல பரவாயில்ல, இன்னொரு நாள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், பணம் வந்த பிறகு கடன் வாங்காமல் வந்த பிறகு நீங்கள் செய்கிறது ஞானமான காரியம். அது இன்னும் ஒரு கல்யாணத்தில் நூற்றில் ஒருத்தர் கொடுக்குற காசை காட்டிலும் மற்ற ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறது அது பெரிய ஞானத்தை உண்டு பண்ணும். இதெல்லாம் தேவ ஞானத்தை என்ன பண்ணும், கொடுக்குற காரியம். ஆமீன். பிரியமான ஜனமே, உணர்வில்லாதவர்களுக்கு கர்த்தர் உணர்வை கொடுக்குறார். அல்லேலூயா. சில பேருக்கு சபைக்கு போகிற டைமு இன்றைக்கி 9 மணிக்கு ஆராதனை, 10 மணிக்கு ஆராதனை, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், உணர்வில்லாதபடி இருப்போம், ஒரு பயம் இல்லாதபடி இருக்கும். வேலைக்கு காலையில் 10 மணிக்கு போகணும், 9 மணிக்கு இருக்கும், ஆனால் 8-7 மணிக்கு தூங்கி கொண்டு இருப்போம். சில பிள்ளைகள் உணர்வு இல்லாமல் இருக்கும், ஸ்கூலுக்கு போகிற டைமில் கரெக்டாக ஸ்கூலுக்கு போடுற வரையும் அந்த பிள்ளைங்க எந்திரிக்காது, உணர்வில்லாதபடி இருக்கும், படிக்கிற நேரத்தில் படிக்காது. ஆனால் தேவனோடு பழகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் உணர்வை கொடுக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. அந்த வசனத்தில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, படிங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். தேவ ஆவியானவர் ரெண்டாவது காரியம் சொல்கிறார், ஆலோசனையும் பலனும். ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ தேவனோடு பழகி கொள்ளும் பொழுது தேவன் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். இன்றைக்கி ஆலோசனை இல்லாத சபைகள், ஆலோசனை இல்லாத ஊழியங்கள், ஆலோசனை இல்லாத குடும்பங்கள் சீர்கட்டு போயிருக்கு. ஒரு பிள்ளைய வந்து ஆலோசனை கேட்காம, பெற்றோர் ஆலோசனை கேட்காம ஏதாவது ஒரு காரியம் பண்ணுதுன்னா அந்தந்த காரியம் வந்து முழுமை அடையாது. ஒரு இடத்துல ஆலோசனை கேட்கும் பொழுது ஞானம் உள்ளவர்கள்கிட்ட, இல்லை ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களுக்கு, திறமை உள்ளவர்களுக்கு, அனுபவம் உள்ளவர்கிட்ட, பெரியவர்கள்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்குற அந்த ஞானம் இல்லாதபடி நிறைய பேர் இருக்காங்க. அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், ஆலோசனையும். அப்போ தேவ ஆவியானவர் மனிதர்களை காட்டிலும் மனிதர்களிடத்தில் நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் ஈஸியாக அட்வைஸ் ஈஸியாக கிடைக்காது. பேர் ஆலோசனை சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாக அட்வைஸ் கொடுத்துருவாங்க, இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ண. ஆனால் அட்வைஸ் கொடுக்குறவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது, உண்மையான காரியம் தான். ஆனால் வாழ்க்கையில் சரி உலகத்திலையும் ஜெயித்தவர் ஒரே ஒருத்தர் தான், அண்ட சராசரன் ஆளுகிற நம்ம அருணாதர் இயேசு கிறிஸ்து. இப்போ நம்ம தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க நீங்கள் என்ன இருக்கணும், முதலாவது பழகிக்கொள்ள வேண்டும். நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஆலோசனை கேட்டிருப்பீங்க? நம்ம ஆலோசனைனா எப்படி இருக்கணும்னா, தேவனிடத்தில் பேசுகிற ஆலோசனைன்ற, நான் இது கரெக்டாக தப்பான்றது சில பேர் சீட்டு குலுக்கி போடுவாங்க, பைபிளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஏசப்பா இன்றைக்கி எதாவது பேசுங்க அப்படி திருப்புவாங்க, அதில் வர வார்த்தை வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம பேசுவோம். இது ஆலோசனை அல்ல, தேவன் கொடுக்குற ஆலோசனை. கர்த்தரவனோடு பேசுவார், கர்த்தரவனோடு என்ன பண்ணுவார், இடைபடுவார். நீர் பேசும்பொழுதே கர்த்தரவனோடு என்ன பண்ணுவார், அவர் பேசுவார். இதுதான் தேவனுடைய ஆலோசனை. எப்படி பேசிட்டு நம்ம நினைப்போம், நம்ம நல்ல ஜபிக்கிற இடத்துல தான் கர்த்தர் பேசுவார், ஊழியக்காரங்க இடத்துல கர்த்தர் பேசுவார் அப்படின்னு இல்லை. தேவன் மனிதர்கள் எல்லா இடத்துலையும் பேசுவார். ஊழியக்காரங்க என்பது நம்ம நேரத்தை அதிகமாக தேவனத்தில் செலவிடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வேலைக்கு போகிறவங்க நம்ம தேவனத்தில் பழகிக்கொள்ளாதபடி பேச நம்ம ஞானம் இல்லாதபடி இருக்கும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி பேசுகிறார் உங்களோடு. எத்தனை பேர் இடத்துல தேவன் ஆலோசனை கொடுத்துருப்பார், சில காரியங்களை செய்ய வேணான்னு சொல்லி உள்ள மனசாட்சியாக கர்த்தர் பேசுவார், இங்கே போகாத போகாத,
சில நேரம் வந்து பாஸ்டர் திட்டுவார், சபைக்கு சீக்கிரம் கிளம்பு, ஐயோ இதை செய்யலாமா தப்பான, நீ தப்பு செய்யும் பொழுது ஒரு வார்த்தை இருதயத்தில் உங்கள் தேவன் உன்னோடு பேசுவார். முதல் வார்த்தைக்கே நீங்கள் ரியாக்ட் ஆகிட்டீங்கன்னா, அதை கேட்டு கீழ்படிஞ்சிட்டிங்கன்னா, தேவன் பேசுகிற சத்தம் இன்னும் அதிகரிக்கும். அடிக்கடி பேசுவார். நம்ம அந்த தப்பு செய்யும்போது அதை தொடஞ்சு அதை திருப்பி திருப்பி அதை செய்யும் பொழுது பேசுகிற வார்த்தை நின்று போய் தேவன் பார்ப்பார், என்கிட்ட என்ன பேசினாலும் என்ன பண்ணுவாங்க வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட பேசுவதை நிறுத்துவார். ஆம் என் அன்பு சகோதரி சகோதரி, நீ சமையல் பண்ணும்போது கத்தோடு பேசுங்க. அண்ட ஒரே சமையல் பண்ணிக்கிட்டு துணி துவைத்து கொண்டு, இல்லை ஏதோ வேலை செய்கிறீங்க, ட்ரைவ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது பைக் ஓட்டி கொண்டு இருக்கீங்க, ஏதாவது வேலை செய்யும்போது தேவையில்லாத பாட்டு தேவையில்லாத காரியங்களை பார்க்கறதை கட்டில் ஆண்டவரே என்னோட பேசுங்க, நான் இதை செய்ய போகிறேன். நீங்கள் செய்கிறத தேவனிடத்தில் சொல்லுங்கள், அவர் கரெக்டாக உங்கள் ஆலோசனை ஒன்று கொடுப்பார். உங்கள் அறிவுக்கு எட்டாத ஒரு ஆலோசனை, மற்றவர்களுக்கு எட்டாத ஒரு ஆலோசனையை கத்தர கொடுப்பார். ஒரு சமயத்தில் ஒரு சகோதரன் என்னோடு பேசி கொண்டிருந்தார். அவங்க அப்பா வந்து ஊழியத்தில் உடன் ஊழியக்காராக இருக்கிறார். அவர் நல்லா அடிக்கடி அவர்கிட்ட நான் தினந்தோறும் தேவனிடத்தில் பேசுவேன் பேசுவேன் பேசுவேன்னு இப்படியே அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இந்த சகோதரனுக்கு என்னடா எப்போது ஜபம் ஜபம்னு சொல்லிட்டு நம்மளை அப்பாவோட கனெக்டே இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, திருமணம் ஆகுது. திருமணமான போயிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸில் சரி, அவர் வேலைக்கு போகிறாரு. அந்த வேலையில் வந்து அவரால் என்ன பண்ண முடியல, நிலச்சி நிற்கும்போல ஒரு தொழிலையும் பண்ணுறாரு. தொழிலையும் சரியான வருமானம் இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னா, குடும்பத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா, அவர் வேலையும் சரியாக செய்யலை தொழிலும் சரியாக செய்யலை. இப்போ இவர் என்ன செய்கிறதுனே தெரியல. அப்போ அவங்க அப்பா சொன்னார் அவர் இடத்துல, நீ தேவனை பேசுப்பா, உன் ஃப்ரெண்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த தோத்துட்டேன். உறவுகள் தெரிஞ்ச ஏதோ படித்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை ஒன்று போனேன், அதுலேயும் என்ன இல்லை வேலை இல்லாமல் இருக்கேன். இதுவரையும் மனிதரோட பண்ணலை, இன்னிப்போ தேவனோட பழகிப்பார், பேசிப்பார், கத்தர் பேசுவார். அவர் சொன்ன, நான்லாம் சரியாக ஜபம் பண்ணுறதுல, சரியாக ஆலயத்துலையே, சரியாக ஆலயத்துக்கு போகலாம் கூட பரவாயில்லை, நீ ஜபம் பண்ணு, கத்தர் பேசுவார், அந்த ஞானத்தை உனக்கு கை கொடுப்பார், ஒரு ஆலோசனை கொடுப்பார், உனக்குன்னு ஒரு பலனை கொடுப்பார்னு. இந்த பிள்ளை இந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே போயிட்டு பீச்சில் போய் உக்காந்துட்டேன். இசப்பா என்னோட பேசுங்க, நான் என்ன பண்ணுறதுல, வேலை செய்யணுமா இல்லை வியாபாரம் பண்ணணுமா, எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன தகுதி வச்சுருக்கீங்க. இப்போ திருப்பியும் போய் நான் பிஸ்னஸ் பண்ணாலும் திருப்பியும் வேலை போனேன்னா என்ன என்ன பண்ணுவாங்க உலகத்தில், நான் நண்பர்கள் எனக்கு கேவலமாக நினைப்பாங்க, நல்ல வேலையும் கிடைக்காது, இல்லை பிஸ்னஸ் கிடைக்க நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், எங்கே போகணும், எங்கே போகணும், இப்படியே அவர் அந்த நயல் நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருந்திருக்கிறார். ரெண்டாவது நாளும் என்ன பண்ணுறாரு, பீச்சில் காலையில் ஒரு 8 மணிக்கு கிளம்பி போயிட்டு ஈவினிங் 4 மணி வரையும் அங்கே தான் இருந்து வந்து சாப்பிடுவார். திருப்பி அன்றைக்கி உட்காந்து பீச்சுக்குள்ளே போயிட்டு உட்காந்து பேசினே இருக்கும்போது ரெண்டாம் நாள் பேசிட்டார். ரிட்டர்ன் வரும்பொழுது பைக்கில் ரிட்டர்ன் வரும்பொழுது தேவ ஆவியான பேசுகிறோம், யாரும் ஒரு ஃப்ரெண்டை ஞாபகத்தி அவனுக்கு ஃபோன் பண்ணி பேச அப்படின்னு. அவன் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்ச பையன். ஸோ அவனுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் பழைய கம்பெனியில் வேலை செய்யும் போது ஆரம்ப நாட்கள் அவனோடு இருந்த பையன். அந்த நண்பருக்கு ஞாபகம் வரும், இவருக்கு டக்குன்னு எடுத்து நம்ம வண்டியை நிறுத்திட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணோன்னு சொல்கிறேன், என் கம்பெனியில் ஒரு வேக்கன் இருக்குது, நானே உனக்கு கால் பண்ணலாம் நினச்சேன், உன்ட்ட ஆள் கேட்கலான்னு, இப்போ நீ வேலை செய்கிற பிஸ்னஸ் பண்ணுறியான்னு கேட்குறேன். இல்லைப்பா நான் பிஸ்னஸ் பண்ணேன், வேலை செஞ்சேன், இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன். சரி நீ வா, உனக்கு ஒரு வேலை தரேன், பார்த்துக்கோ, ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுற வேலை, நல்ல சம்பளம் இருக்குது, வா பார்த்துக்கோன்னு உனக்கு ஆச்சரியம். வீட்டில் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி வேலை கிடச்சிது. அந்த மனைவி கேட்டான், இந்த பையனுக்கு நீ எப்போ கால் பண்ணீங்க, உங்கள் நண்பருக்கு இவருக்கு கால் பண்ண சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னு. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, இந்த உணர்வு கொடுத்தது யார், இந்த ஆலோசனை கொடுத்தது யார். அப்போ அவர் அந்த நண்பர் சொல்கிறாரு, அந்த சகோதரன் சொல்கிறாரு, என்னோடு கத்தர் பேசியிருக்காரு, நான் சத்தம் கேட்டுச்சா, சத்தம் கேட்கல, ஆனால் ஒரு உணர்வு யாரோ பேசுகிறாங்க என் கூட. அப்போ தேவனிடத்தில் நம்ம பேச பேச தேவன் இடத்துல பேசுவார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஹல்லேலூயா. அப்போ தேவன் உன்னோடு பேசுவார், அவர் உனக்கு ஆலோசனை கொடுப்பார், எந்த விதத்தில் எப்படி நடக்கணும் எப்படி போகணும்னு சொல்லிட்டு கத்தர் உன்னோடு பேசுவார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அந்த வசனத்தில் அடுத்தது பாருங்களேன், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும். இங்கே பாருங்கள், நமக்கு அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இதுதான் பெரிய காரியம். இன்னைக்கு எந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவன், அந்த மனிதன் நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியத்தை செய்வான். தேவன் அவனோடு என்ன பண்ணுவார், பெரிய காரியத்தை செய்வான். யோசேப்பு தேவனுக்கு பயந்தார், தாவீது தேவனுக்கு பயந்தார்,
ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தார். இந்த வேதத்தில் யார் யார் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாங்களோ அவங்கள எல்லாரையும் தேவன் எப்படி பண்ணியிருக்கார், விசேஷமாக தான் வைத்தார். இன்றைக்கி நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் கூட யார் கொடுப்பார்னா, நீங்கள் நினச்சா கிடைக்காது, தேவன் நினச்சா தான் கிடைக்கும். தேவன் கொடுக்குன்னு நினச்சா தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மத்தியில் இடைபட்டு கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரியே, தேவ மகிமை இங்கே ஒவ்வொருத்தர் மத்தியில் இறங்கட்டும். இன்றைக்கி நீங்கள் கர்த்தரோடு பழகி கொண்டீங்கன்னா இந்த மூன்று காரியம் உங்கள் வாழ்க்கையில் இடைபட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் கர்த்தரோடு பேச விரும்புகிறீங்க? நீங்கள் சமையல் பண்ணும்போது கர்த்தரோடு பேசுங்க. அந்த வரை என்ன பண்ணலாம், என்ன பண்ண, இன்றைக்கி ஒவ்வொரு பெண்களுக்கு பிரச்சனை என்ன, இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கணும், என்ன ஸ்டிஃபன் செய்யணும் தான். இது என்னதோட ஜெபம் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி நேரில் பார்த்துருக்கேன் நண்பு ஜனமே, கண்களை மூடுவோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கண்களை மூடுவோமா? அன்பின் தகப்பனையும் மெய் ஸ்தோத்தரிக்கிறோமே, துதிக்கிறோமப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் என் பரலோக தகப்பனே, உம்முடைய மகிமை இப்பொழுது இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். இந்த நேரில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் தேவ மகிமை இறங்கட்டுமாப்பா. உம்மோடு பழகிக்கொள்ள கிருபை தருவீராக. உம்மோடு ஐக்கியமாக இருக்க கிருபை தருவீராக. ஞானத்தை கொடுங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க. அறிவை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய பழக 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 இவைகள் பெருக பெருக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அப்பா வறுமைகளும் அப்பா துக்கங்களும் எல்லாம் மாறப்பட்ட ஆண்டவரே ஒரு செழிப்பை உண்டு பண்ணுவீராக. நெல்ல பார்க்கிறேன் அன்பு ஜனமே. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசியிருப்பார். ஆமேன். கடைசியாக இன்றைக்கி ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வியாதியில் இல்லை பலவீனம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அப்படியே நெஞ்சில் கையை வச்சுட்டு இந்த டிவிக்கு முன்பாக கைகளை உயர்த்துங்க. கடைசி ஜெபம் உங்களுக்காக பொதுவாக ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். அன்பின் தவப்படி இந்த நேரில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக. வருமான குறைச்சலாக இருக்கிற ஒவ்வொருத்தர் மத்தியில் வருமானத்தை கொடுங்கப்பா. வேலை சனத்தில் ஒரு பதவியை உண்டு பண்ணுவீராக. தடைகளை உடைத்து போடுவீராக. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பீராக. தெய்வ மகிமை இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவர். அப்போ கடன் அடைப்பதற்குண்டான வழியை கொடுங்க. குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. குடும்பத்தில் ஒரு வல்லமையை உண்டு பண்ணுவீராக. தேவ கிருபை இப்பொழுதே இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் இப்பொழுது இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். இயேசுவே, வியாதிகள் மாறும்படியே ஜெபிக்கிறோம். உடம்பில் இருக்கிற எல்லா வியாதிகள் நேரில் பார்த்து கொண்டிருக்க என்னென்ன பலவீனத்தில் கைகளை வைத்திருக்கிறார்களோ இந்த வேலையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. தெய்வ மகிமை இறங்கட்டும். தடைகளை உடைத்து போடுவீராக. இயேசுவன் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியத்திற்கு நீங்கள் தாங்க விரும்பினா ஆகாரத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கோம், மதிய வேலையில் போட்டு கொண்டிருக்கோம். ஒரு நாளைக்கு எப்படி எங்களுக்கு ஒரு 4000 ரூபா அது செலவாகிறது. உங்களால் முடிஞ்ச காணிக்கை கொடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த ஊழியத்திற்கும் இந்த உணவளிப்புக்கிற இந்த சூழ்நிலையும் என்ன பண்ணுங்கள், தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
நீங்கள் சென்னையில் இருப்பீர்கள் என்றால் தண்டியார்பேட் பகுதியில் உள்ள நித்தியம் பிரேயர் டவருக்கு வாருங்கள். கர்த்தர் போதர்கள் மூலமாய் செய்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.